Hello friends, இன்னைக்கு நம்ம லட்சுமிஸ்டூச் சாப்பிடலாம் வாங்க YouTube சேனல்ல பார்க்க போறது ஃப்ரைட் சிக்கன். அதுக்கு 1/2 kg சிக்கன் வந்து எடுத்துக்கிறோம். லெக் பீசஸ் அப்புறம் ரிஸ்ட் பீசஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டா கத்திய வச்சு கீறி விட்டுக்கோங்க, அப்பதான் நல்லா ஊறும் மசாலா. 3 tablespoons தயிர், அப்புறம் 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, 3 teaspoons காஷ்மீரி மிளகாய்த்தூள், அது இல்லைன்னா நீங்க சாதாரண மிளகாய்த்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் 1 tablespoon, 1 teaspoon வந்து சால்ட் போட்டு நல்லா உள்ள அந்த கிழிச்சு விட்டீங்களா அதுல எல்லாம் போய் இறங்குற அளவு நீங்க நல்லா பிசைஞ்சு விடுங்க. கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வேணும் அப்படின்னா மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணாம ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே உங்களுக்கு வரும். 1 hour இதை ஃப்ரிட்ஜில் வைங்க. அதுக்கப்புறம் 1 cup மைதா, 1/2 cup வந்து சோள மாவு, 1 teaspoon உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. 2 teaspoon காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சாதாரண மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணலாம், இல்லை கேஎஃப்சி சிக்கன் மாதிரி வேணும்னா இங்கேயும் நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 teaspoon பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். 1/2 cup வந்து பிரெட் தூள் எடுத்துக்கிறோம். அப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு மணி நேரம் கழித்து ஊற வச்சிருந்த அந்த சிக்கன் பீசஸை இந்த மைதா மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் நல்லா போட்டு தண்ணியில் போட்டுருங்க. 1/2 minute இருக்கணும் அந்த தண்ணியில். தண்ணியில் போட்டுட்டு 1/2 நிமிஷம் கழித்து எடுத்து திரும்பவும் அதே மைதா மசாலா மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு பெரட்டி முட்டை இருக்கு பாருங்க, முட்டை 2 முட்டை அதில் நீங்கள் தோய்ச்சி பிரெட்டு தூளில் பெரட்டி திரும்பவும் மைதா மாவில் வந்து ஒரு பெரட்டி வச்சுக்கலாம். இதில் பிரெட்டு தூள் வந்து ஒரு ஆப்ஷன் தான், உங்களுக்கு முட்டை இல்லைன்னா கூட முட்டை வாசனை பிடிக்காது அப்படின்னா கூட அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் போடும்போது 2வது coat மேலே வந்து ஒட்டும். அந்த 1st coat வந்து அந்த சிக்கனோடு ஒட்டும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வராது, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இது ஒரு ரீசன். மசாலா மைதா மிக்ஸில் பெரட்டினதை எண்ணெயில் மிதமான எண்ணெயில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இந்த பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுறீங்களோ உள்ளே நல்லா வேகும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். அதனால தான் இந்த கிறிஸ்பி ஸ்டேஜ் வரதுக்காக தான் நம்ம தண்ணியில் போட்டு எடுக்கிறோம். இதே மாதிரி எல்லா பீசஸுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஎஃப்சி சிக்கன் போலவே நல்ல ருசியான டேஸ்டான கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆகிடும். இங்கே மிளகாய்த்தூளுக்கு பதில் நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கலரும் கூட அந்த மாதிரி வரும். அதோட நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதில் நம்ம கார்ன் ஃப்ளேக்ஸை உடச்சி போட்டு அதில் உருட்டினோம் அப்படின்னாலும் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி ஸ்டேச்சை சாப்பிடலாமாங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.